நேத்து ப்ரீடெஸ்டினேஷன் படத்தோட பாதி ஸ்டோரியை பார்த்தோம். ஒரு ட்விஸ்டில் மூவி ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அந்த ட்விஸ்ட்டை ஸ்பாய்லர் இல்லாமல் பார்க்கணும்னு நினச்சவங்க இந்த மூவியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் பார்த்தாச்சு பார்த்தாச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டோரியை கண்டினியூ பண்ண போகிறோம். ஹீரோ பொண்ணாக இருந்து பையனாக மாறின ஒரு கஸ்டமரை அவர் வாழ்க்கையை மாற்றின அந்த நபரை கண்டுபிடிக்கிறதுக்கு பாஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் மீட் பண்ணுறது ஃப்யூச்சர்லேருந்து பையனாக வந்த அவங்களே தான். இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டை இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்திலேருந்து ஹீரோ ஒரு இல்லீகல் ஜம்ப் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு சீனில் காட்டின அந்த பாம் பிளாஸ்ட்டை தடுக்க பார்க்குறாரு. பட் இந்த வாட்டியும் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. திரும்ப வந்த ஹீரோ பையனாக மாறின ஹீரோயினை ஃப்யூச்சருக்கு கூப்பிடுறாரு. பட் அவங்க கோபமாக பேசுகிறாங்க ஹீரோ கிட்ட. இந்த விஷயத்தை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ இதுக்கு இது உங்கள் முடிவு தான், பாஸ்ட்டை நான் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் ஃப்யூச்சருக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோயின் அந்த ஆர்கனைசேஷனில் சேர்றாங்க. அண்ட் ஹீரோ ரிட்டையர்மெண்ட் கேட்குறாரு. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட்டை திரும்பவும் சொல்கிறாங்க. ஹீரோயினோட அந்த குழந்தைய ஹீரோ தான் திருடிடுறாரு. 20 இயர்ஸ்க்கு பிஃபோராக போய் ஒரு ஆர்ஃபனேஜில் அந்த குழந்தைய விட்டுடுறாரு. அண்ட் இங்கே தான் நமக்கு தெரிய வருது அந்த குழந்தையே அந்த ஹீரோயின் தான். ஸோ இதனால் ஹீரோயின் அண்ட் அவங்க பையனை மாறினது அண்ட் அந்த குழந்தை மூணு பேருமே ஒரே ஆள் தான். இது இந்த ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற ஹெட் ஒருத்தரோட பிளான் தான். ஒரே ஆளை டைம் லூப்பில் மாட்ட விட்டு பெரிய எஃபெக்ட் எதுவும் ஃப்யூச்சரில் இல்லாமல் பார்த்துக்கிறாரு. இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் முடியறதுக்குள்ளேயே டைரக்டர் நமக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்ன்ற மாதிரி சஸ்பென்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. ரிட்டையர்மெண்ட் கேட்டு போன ஹீரோ ஒரு காலகட்டத்தில் இந்த சிட்டியில் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி போன உடனே டைம் மிஷினை டீகமிஷன் பண்ண சொல்கிறாங்க. பட் அது ஒர்க் ஆகலை. கடைசி அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஃபிசில் பாமர் பற்றின இன்ஃபர்மேஷனை ஆர்கனைசேஷன்லேருந்து தந்திருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அங்கே போன ஹீரோ அவரையே வயசானவரை பார்க்குறாரு. அந்த வயசான ஹீரோ தான் இப்படியெல்லாம் பண்ணுறது. இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துறதால ஃப்யூச்சரில் பெரிய பெரிய பிரச்சனைகளை நான் தடுத்திருக்கேன் அப்படின்றத பற்றிலாம் சொல்கிறாரு. இதை தாங்க முடியாத ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த வயசான ஹீரோவை கொன்னுடுறாரு. அப்படியே கிளைமேக்ஸில் ஹீரோவோட வயிற்றில் ஹீரோயினுக்கு இருந்த அந்த ஆப்ரேஷன் தழும்பு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வருது ஹீரோ ஹீரோயின் பையனாக மாறின ஹீரோயின் ஆனந்த குழந்தை இது எல்லாமே ஒரே ஆள் தான். கிளைமேக்ஸில் இந்த ட்விஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் புரியாது. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தா மட்டும்தான் புரியும். அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சூப்பரான ஸ்டோரி இந்த மூவி. படம் பார்க்குறப்ப எப்படி தான் இந்த மாதிரி ஸ்டோரிலாம் யோசிக்கிறாங்களோன்னு தோணும். அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கிற மூவி. ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் படம் வேறு லெவல். நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. பட் அந்த கிளைமேக்ஸில் காட்டின ட்விஸ்ட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி சூப்பரான மூவி. நீங்கள் இன்செப்ஷன் இன்டர்ஸ்டெலர்னு காம்ப்ளிகேட்டடான நொலன் மூவிஸ் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த மூவி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம சேனல்லே ஏற்கனவே கிறிஸ்டோஃபர் நொலன் மூவிஸ் போட்டிருக்கோம். டைம் ட்ராவல் டைம் லூப் மூவிஸ் பற்றின வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். பட் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை நான் பார்க்கல. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூவி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். IMDb-லிருந்து இந்த மூவிக்கான ரேட்டிங் 7.4. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே அவங்களையும் நம்ம சேனலில் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.